எங்களுடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு அவருடைய பேரப்பிள்ளைகள் பெருமிதத்தோடு புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். சமூக நீதிக்காக பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற ஏற்றதாழ்வு இல்லாது ஒரு சமத்துவ சமூகத்தை படைக்க போராடிய புரட்சி செய்த புரட்சியாளர்கள் தான் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அண்ணல் அம்பேத்கருக்கு மூத்தவர்கள். புரட்சியாளருக்கு தமிழில் கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தவரே எங்களுடைய தாத்தா. இந்திய ஒன்றிய அரசு புதிய பாராளுமன்ற கட்டடத்தை கட்டணும்னு நினைக்குது, முயற்சி செய்து. கோணி பையோட பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்ச ஒரு பையன் இந்திய நாட்டின் அரசியல் சாசன கோப்புகளோடு நுழைஞ்சான். அந்த அவன் தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அந்த புரட்சியாளரின் பெயரை புதிதாக கட்டப்படுகிற அல்லது கட்டப்போகிற பாராளுமன்ற கட்டடத்திற்கு இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் சட்ட மேதை அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் பெயரை வைக்கணும். சங்கரமயில் பக்கத்தில் அந்த பாஞ்சாங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் தீண்டாமை இப்பயும் வந்து அது வந்து அந்த சின்ன மாணவர்கள்கிட்ட பள்ளி மாணவர்கள்கிட்ட முட்டாய் கொடுக்காமல் இருக்கிறது சம்மந்தமாக வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்தில் பள்ளியிலையும் வந்து தீண்டாமை இது தொடர்றதாகவும் மேலே தெரு கீழே தெருன்னு பிரிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த சம்பவம் வந்து பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. உங்கள் கருத்து என்ன சார்? இது வந்து ஒரு இடத்துல வெளியில் வந்துருச்சு, உங்களுக்கு தெரியுது. நாடங்களும் பல இடத்துல இருக்குது. இது என்கிட்ட கேட்கக்கூடாது. பெரியார் மண், சமூக நீதி அதெல்லாம் பேசுகிறாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. அந்த காணொலி என் தம்பி அமெரிக்காவிலேருந்து அர்ஜுன் அனுப்பின உடனேயே நான் எங்கள் மாவட்ட செயலாளருக்கு பேசி உடனே போய் பாரு என்னன்ட்டு அவர் சொன்னார். உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த காணொலி பரவணுன்னு. அதுக்கு அப்போ இது ஒரு படிப்பின தான் வளர்கிற தலைமுறை. இந்த மாதிரி இந்த விஷ நஞ்சு இந்த நஞ்சு வந்து நம் நெஞ்சில் பரவாமல் பார்த்துக்கணும். சார், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நீங்கள் சிறையில் சந்திக்கிறப்ப தகவல்கள் எழுதியிருக்குது. எப்போ சந்திக்க போதும்? இந்த இப்போ உங்களுக்கு தெரியும் பையனா, நாளைக்கு எனக்கு நீதிமன்றம் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஓடணும். அங்கே போய் திருச்சியில் நின்றுட்டு இன்னும் சில வேலைகள் இருக்குது, முடிச்சுட்டு சந்திப்பேன் சவுக்கு சங்கர். ஆங்கிலத்துக்கு மாற்றாக இந்தி மொழியை வந்து தமிழ் இந்திய நாட்டில் பயன்படுத்த வேண்டும், நம்ம உள்ளூர் மொழியை பாதுகாக்கணும், அதே போல் தேசிய மொழியை இந்தி மொழியை பயன்படுத்த அமித் ஷா சொல்லியிருக்காரு. நான் இந்தியனே இல்லை, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. வேற மத்திய அரசு சொன்னால் நான் கேட்டுருணுமா என்ன? வைங்க, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு உங்கள் ஆட்சி இருந்துரும் நினைக்கிறீங்க? அப்படி பேசுவோம், எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? வச்சிட்டா ஒரு நாள் நான் வந்த பிறகு இந்த கேள்விக்கு வச்சிட்டா அப்புறம் பேசுவோம். வச்சிட்டா போராடுவோம், மீறி வச்சிட்டா என்னடா செய்கிறது? அது அப்புறம் அப்புறம் பார்ப்போம். உணவளிப்பது, பிள்ளைகளுக்கு உணவளிப்பது, உணவளித்து படிக்க வைக்கிறது, அதெல்லாம் நான் வரவே இருக்கிறேன். தாத்தா காமராஜ் செஞ்சது அது உளமாற செஞ்சது. நீங்கள் பார்க்குறீங்க உட்காந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒளிப்பதி வேலை. ஐயா சார், சார் குழந்தைக்கு ஊட்டுங்க சார். ஊட்டிட்டு உடனே ஓகேன்னா டாக்குன்னு கையை கழுவுறது. அதான் மாடலுங்கிறது நடிக்கும். ஐஸ்வர்யா ராய், தீபிகா படுகோன், ஷாருக் கான், சல்மான் கான், இங்கே டோனிலாம் வர்றாருல, அது மாதிரி இவர் ஒரு டோனி, கொஞ்சம் பெரிய டோனி. ஏ, இது இதை வந்து தான் நான் வெறுக்கிறேன். குழந்தைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு உணவளிக்கணும், பாடப்புத்தகம் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாட்டின் வளத்தில் மிகச்சிறந்த வளம் என்பது இங்கே பாருங்கள், நீர் வளம், நிலவளம், அதை தாண்டி மானுட சமூகத்தின் அறிவு வளம், உடல் நல வளம், நலன், அதுக்கு அறிவு வளம். அந்த அறிவு வளத்தை வளர்க்குறதுக்கான கல்விக்கு என்ன வேணாலும் நீங்கள் முதலீடு செய்யலாம். அதில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, அந்த சாப்பாடு உங்கள் பேரப்பிள்ளை உட்காந்து சாப்பிட்ற தரத்தில் இருக்குமா? அது என்னுடைய உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அரசு நீங்கள் இலவசமாக தானே கல்வியை கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறான், அது ஏற்கனவே இலவசமாக தானே இருக்குது, அது மருத்துவமனைலாம் இலவசமாக தானே இருக்குது. ஏ, இங்கே வா, உங்கள் ஒப்பே முடியலைன்னா எங்கே போய் படுத்தார்? ஓம் பிள்ளை எங்கே படிக்குது? எந்த அமைச்சர், எந்த சட்டமன்ற உறுப்பினர், எந்த பாராளுமன்ற உறுப்பினர், எந்த அரசு அதிகாரி பிள்ளைகள்
இல்லை அரசு பள்ளி கல்லூரியில் வேலை பார்க்குற பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருந்தகளின் பிள்ளைகள் அந்த பள்ளி கல்லூரியில் படிக்குதா சொல்லு, நான் பேசுறதை விட்டு கிளம்பிடுறேன். அப்போ காரணம் என்ன? தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் கையிலேயே 50 ஆண்டுகளுக்கு மேலாக என் நாடும் அதிகாரம் இருக்கிறனால அது தரம் இல்லை. ஐயா கலைஞருக்கு முடியல, எங்கே படுத்தார்? ஒன்று எம்ஜி ராமச்சந்திரா, ஒன்று காவேரி. ஐயா எம்ஜிஆருக்கு முடியல, அப்போலோ. அப்போலோன்னு ஒரு மருத்துவமனை உலக புகழ் பெற்றது, அவர் படுத்ததுனால. அப்போ அரசு மருத்துவமனை என்னாச்சு? நீங்கள் நடத்துகிற மருத்துவமனை, நீங்கள் நடத்துகிற பள்ளி கல்லூரி மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஏன்னா எங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் நாதியற்ற மக்கள். அப்போ இதையே நீங்கள் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க? அம்மையார் ஜெயலலிதா 70 நாளைக்கு மேலே ஏன் அப்போலோவில் படுக்கணும்? அரசு மருத்துவமனை என்னாச்சு? நீங்கள் போய் படுங்க, தரம் தானாக கூடும். உங்கள் பிள்ளைய படிக்கிறீங்க, தரம் பள்ளி கல்லூரியில் தானாக மாறும். ஒரு அம்மா அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற அம்மானு சிரிக்கிற சொல்ல, இங்கே பாருங்க, தாமதமாக வர்றாங்க. தலைமை ஆசிரியர் கேட்குறாரு, ஏம்மா தாமதம் அப்படின்ட்டு. பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. எந்த பள்ளிக்கூடம்? தனியார் பள்ளிக்கூடம். 60,000 மாதம் சம்பளம் வாங்குகிற அரசு பள்ளி ஆசிரியர் மாதம் 6,000 சம்பளம் வாங்குகிற தனியார் பள்ளி ஆசிரியர்கிட்ட பிள்ளைய ஒப்படைச்சு என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிடா அப்படின்னு. இது 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 எவ்வளோ பெரிய வலியும் கொடுமையும் பாருங்கள். அதுதான் நம்ம கேட்குறோம். நீங்கள் ஐயா ஒரு நாள் உட்காந்து இப்படி சாப்பிட்டு போ, உங்கள் பிள்ளைகளையும் சாப்பிடுவீங்க, அமைச்சர் பிள்ளைகளையும் சாப்பிடு. மஞ்சப்பையின்னு ஒன்று அறிவிச்சு இல்லை, ஒரு நாள் எல்லோருக்கும் போட்டி இல்லை. இப்போ எங்கே இந்த மஞ்சப்பை? இந்த நாடகத்துக்கு பேர் தான் திராவிட மாடல், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? தமிழகத்தில் வந்து 4 முதலமைச்சர்கள் ஆட்சி பண்ணுறாங்க, முதலமைச்சரோட குடும்பம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அவரோட மனைவி, மகன், மருமகன் இவங்கெல்லாம் சேர்ந்த ஆட்சி 4 முதலமைச்சர். அவருக்கு என்ன தெரியல, எண்ணிக்கை குறைவாக சொல்லிட்டார். வேற ஏதாவது கேள்வி? அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுது, இல்லைன்னா வந்து பாஜகவோட வளர்ச்சிக்கு அது துணை போகுதுன்னு சொல்லிட்டு திரு பழனிசாமி. ஒரு மூத்த தலைவர், நான் மதிக்கிற ஒருத்தர், பெருந்தமிழர், அவர் சொல்கிறத அந்த கருத்தை நாம் மதிப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லை, என்ன ஆயிரும், என்ன ஆயிரப்போது சொல்லுங்கள். எந்த மக்கள் பிரச்சனைக்கு வந்து மக்களோட மக்களாக நிற்கிதது? ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்கள். இப்போ இந்த பரந்தூரில் கட்டுறாங்கல்ல, அதில் அவங்க கருத்து என்ன? எந்த இதில் ஒரு நிலைப்பாடு இருக்குது? நீங்களே பாருங்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெரியா இருக்கு. நேற்று வணக்கம் செலுத்துறீங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் ஆர் ஆசாவை அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் எடுத்துட்டாங்க. அவர் பேசுனது யாராவது உங்கள் மனசான்ற சொல்லி சொல்லுங்கள். அது அண்ணன் ஆர் ஆசாவின் கருத்தா? அவர் சொன்னதா? 1000 ஆண்டுகளாக எங்கள் மேலே இப்படி ஒரு பலியை சூத்திரன்னு வச்சு இளிமகன், தாசி மகன், வேஷி மகன்கிற ஒரு பட்டத்தை சுமத்தி வச்சிருக்கியே அப்படின்னு அவர் எடுத்து பேசுனத அவரே பேசிட்டதா? நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அடிப்படையில் ஒரு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? ஏன் அவர் பேசலப்பா அதை இப்படி பேசி எழுதி வச்சிருக்கியே இப்படி பழி சுமத்துறியேன்னு எடுத்து ஒருத்தன் ஒரு ஆதங்கத்தில் 12 காலமாக இந்த இழிவை சுமந்து வருகிற ஒரு மகன் எடுத்து பேசுகிறாரு. அதில் போய் அவரை இப்படித்தான் எங்கள் ஐயா வைரமுத்தம் ஆண்டாலை இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பேசுனேன். ஒன்று ஆண்டாலை கவலை ஏய், என்னடா நீங்கள் நல்ல மனநிலையில் தான் இருக்கீங்களடா, அவர் சொல்லலப்பா இப்படி சொல்லியிருக்குன்னு எடுத்து சொல்கிறார். அண்ணா ஆராசா இப்படி எழுதி இப்படி பழியை சுமத்தி வச்சுருக்க, என்னை தீண்டத்தகாதவன், என்னை நீங்கள் கேளுங்க, நீங்கள் ஒன்று கேளுங்க. இன்றைக்கு வரைக்கும் கடிதம் வாங்கி எழுதுறீங்கள, அந்த கடிதத்தில் அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம்னு எழுதிருக்கல, ஏன் அதை எழுதிருக்கீங்க? அப்படின்னா அன்டச்சபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, தீண்டாமைன்னு ஒன்று இருக்குங்கிறதானே, அந்த வழியை சுமந்த ஒரு மகனின் மொழி தான் ஆராசாவின் மொழி. அந்த வார்த்தை நீ அதை புரியாமல் அவர் என்னை வந்து எப்படி அப்படி சொல்லுவா அப்படி சொல் பைத்துக்கார நான் உனக்கும் சேர்த்தான் அவர் பேசுகிறாரு, அவர் உனக்கும் சேர்த்தான் பேசுகிறார். இது 3300 தடவை ஐயா பெரியார் பேசிட்டார். உங்களை தாசி மக்கள்னு பேசுகிறானே, உங்களை அந்த பட்டத்தோடு இழிபட்டத்தோடு விட்டுட்டு போகிறனேன்னு கடைசி கூட்டத்தில் வரைக்கும் அவர் பேசிட்டு செத்து போனார். அதை அவர் பேசுகிறார், நான் இந்துன்னு இருந்தால் இந்த இழிவை சுமக்க வேண்டியது இருக்குன்னு. இந்த எழுத்து பேசுகிற பெருமக்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஆராசாவை திட்டுற பெருமக்கள்கிட்ட, இந்திய நாட்டின் முதல் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த், நாட்டின் முதல் குடிமகனே கோயிலுக்குள்ளே போக முடியல, அந்த மரத்தில் கோயிலுக்கு முன்னாடி மரத்தில் கீழே தீ வளர்த்து யாகம் வளர்த்து சாமி முட்டு போகிற நிலைமை இருந்துச்சு அன்றைக்கெல்லாம், உங்கள் கோவம் இங்கே புடிங்கிட்டு இருந்துச்சா? இந்த சேட்டையெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கணும், சும்மா ஆராசா இதை அனாத மாதிரியா
திமுக பேசாது, அது பேசாது. அது பெரியாரை ஏன் பெரியாருக்கு ஒரு பூ போடுறதோடு முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் பெரியார் மண், பெரியார் கோட்பாடெல்லாம் அவங்களுக்கு. ஆனால் ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதருடைய பேரங்க இன்னும் இருக்கான், சாகலை. அதை ஆராசாவை அப்படி விட்டுட்டு போக முடியாது. கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசுங்க, ரொம்ப ஆடாதீங்க, ரொம்ப ஆட்டம் காட்டாதீங்க. என்ன பேசுகிறேன்னு இருக்குல்ல, ஏன் நீதாப்பா என்னை சொல்லியிருக்க, பிராமணனை தலையிலிருந்து பறக்க வச்சேன், சத்திரியனை தோலிலிருந்து பறக்க வச்சேன், வைசியனை காலிலிருந்து பறக்க வச்சேன், இந்த தொடையிலிருந்து, சூத்திரனை காலிலிருந்து பறக்க வச்சேன்னு எழுதுனது நீ தான். சூத்திரன்னா தாசி மக்கள், வேசி மக்கள் அப்படின்னு பொருள், இடி மக்கள்னு பொருள். அதில் பஞ்சமர்னு ஒன்று வச்சுருக்கா, பஞ்சமர்னு. சூத்திரன் காலிலிருந்து பறக்கான், பஞ்சமர்னு ஒருத்தன் வச்சுருக்கா. பாரதிட்ட போய் கேட்குறேன், அந்த பஞ்சம நாம பிரம்ம தலையிலேருந்து பிறந்தோம், சத்திரியன் தோலிலேருந்து பிறந்தோம், வைசியன் தோடையிலேருந்து பிறந்தோம், இந்த சூத்திரங்காலிலேருந்து பிறந்தோம், இந்த பஞ்சமே எதுலேருந்து காணும் பிறந்தோம் அப்படின்னு பாரதி. அவன் ஒருத்தன்டா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தான்னு போயிட்டான். ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த நாங்கள் சொல்கிறோம், வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும், இல்லைன்னா உன் மனு தர்மத்தை ஒரு தடவை மறுவாசிப்பு செய். அதில் எழுதியிருக்கு, அதை தான் அவர் பேசுகிறார். சும்மா தேவையில்லாமல் ஏதாவது நோண்டிகிட்டு இருக்காத, உனக்கு அரசியல் ஒரு இளவும் கிடையாது. மலையை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கேன், மணல் அள்ளி தின்னுக்கிட்டு இருக்கேன், தண்ணியை உறிஞ்சி விற்றுக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திக்கிட்டு மோடி விற்றுக்கிட்டு இருக்காரு. என் தேவை பேசிட்டு இருக்கேன், நகைச்சுவை எதாவது பண்ணிட்டு படிக்கும்போது வேதனை இருக்கு. ஐயோ, அவர் சொல்லலையா இப்படி சொல்லியிருக்குன்னு திருப்பி சொல்கிறாரு, இப்படி சொல்லி வச்சிருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்களா திராவிடம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு, திராவிடம்ங்கிறது எப்படி கேவலமானதுங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேங்க. இதுமே இந்த திராவிடத்தை நீங்களாவது பேசாமல் இருங்க, ஒரு அது ஒரு வேடிக்கை. அது இது என் பங்காளி வடிவேல் காமெடி விட வேடிக்கையான காமெடி வேறு. மோடி பிறந்தநாள் வந்து தேசிய வேலையின்மை தினம்னு காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது முன்னாள் வேலையின்மை தினத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னால் வேலையின்மை தினத்தினுடைய தலைவரை கொண்டாடுறாங்க. என்ன பேர் வைக்கிறது அவருக்கு? நான் என்ன சொல்வேன், புரோக்கர், இன்டர்நேஷ்னல் புரோக்கர். அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். என்றைக்கு தனியார்மய தாராளமய பொருளாதார கொள்கையை, இந்த உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாட்டின் தலைவர்கள் சொந்த நாட்டு மக்களுக்கு தலைவராக இருந்து சேவை செய்ய முடியாது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு, சொந்த நாட்டு மக்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே இருந்து தரகு வேலை தான் செய்ய முடியும். அந்த வேலையைத்தான் இந்திய நாட்டின் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்க தலைவர்கள் செய்ய முடியும். அதில் மோடி அல்ல, மன்மோகன் சிங் இல்லை, நானோ நீங்களோ போனாலும் இதை தான் செய்ய முடியும். அதனால் இந்த கொள்கையை மாற்றணும். எந்த கொம்பம் போனாலும் இந்த புரோக்கர் வேலை தான் செய்யணும். இந்த நாட்டின் முதலமைச்சர்கள் என்பவர்கள் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், இந்திய பிரைம் மினிஸ்டர் என்பவர் இன்டர்நேஷ்னல் புரோக்கர், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வேறு அவ்வளோதானே கேள்வி இருந்தால் அனுப்பு, பதில் சொல்லி அனுப்புகிறேன்.